السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبو الله سفودر كلي عربي تيد وذل இஹ்லாஸ் அல்லது இஹ்லாஸும் அறிவை தேடுதலும் என்கின்ற ஒரு தலைப்பு நான் தேர்ந்தெடுத்திருப்பதற்கான பிரதானமான காரணம், குறிப்பாக இந்த காலகட்டத்தில், அதாவது நாம் இருக்கக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டிலே மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் மிக வெகுவாக அதிகரித்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நிறையவே நாங்கள் அதனது அடிப்படைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், அகைதாவை கற்றுக்கொள்ள வேண்டும், ஃபிக்ஹை கற்றுக்கொள்ள வேண்டும், சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வம் அதிகமாகவே என்ன நிறைய பேரிடத்தில் உருவாகி இருப்பதை நாங்கள் அதாவது கண்கூடாக என்ன செய்ய முடிகிறது, காண முடிகிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் எந்த அளவுக்கு இந்த ஆர்வம் அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால், அரபு மூலங்களிலிருந்து நம்ம மார்க்கத்தை என்ன செய்யணும், படித்துக் கொள்ள வேண்டும், அரபை கற்க வேண்டும், இலக்கணத்தை கற்க வேண்டும், அதன் ஊடாக என்னது மார்க்கத்துடைய அடிப்படைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், அதே போல உசூல் ஃபிக்ஹ் படிக்க வேண்டும், உசூல் ஹதீஸ் படிக்க வேண்டும் என்று எல்லா துறைகளையும் நாம் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் நிறைய உருவாகி இருப்பதை பார்க்கிறோம். அதே போல தமிழிலும் நம்ம பல விதமான மூல நூல்கள், சஹீஹ் புகாரியிலிருந்து முஸ்லீமிலிருந்து திருமிதியின் ஒரு சில பகுதிகள், அபுதாவது ஒரு சில பகுதிகள், நசாயி, அதுபோல முஸ்னத் அஹ்மத் என்று அதெல்லாமல் இப்பொழுது பிதாயா வன்னிஹாயா போன்ற பெரும் வரலாற்று நூல்கள் எல்லாம் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு வரக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். மொழிபெயர்ப்பு உலகம் வந்து, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்றாக சொன்னது போல, ஃபுஷூல் கலம், பேனை பரவும் அப்படின்ற ரசூல், எழுதுபோல் பரவும் என்று ரசூல் நாங்கள் சொன்னது போல, இன்றைக்கு ஒரு பரவலான ஒரு அறிவு ஒரு பரவல் என்ன செய்கிறது, மிக ஆழமாக இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே ஊடுருவதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் பொதுவாக இஹ்லாஸை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அறிவு தேடுவதில் இஹ்லாஸ் என்பது எவ்வளவு பிரதானமானது, அந்த இஹ்லாஸின்மை அறிவை எங்கெல்லாம் பாதிக்கும், அறிவுடைய தௌஃபீக்குக்கு பின்னால் இந்த இஹ்லாஸ் எவ்வளவு செல்வாக்கு செலுத்துகிறது என்பதை பற்றிய ஒரு சில ஒரு முத்தாய்ப்பான சுருக்கமான உபதேசங்களை சொல்வதுதான் இந்த தலைப்புடைய பிரதானமான நோக்கம். இன்றைக்கு இந்த அறிவு தேடுவதிலே, மார்க்க அறிவை தேடுவதிலே இறங்கி இருக்கக்கூடிய நிறைய சகோதர சகோதரிகளிடத்தில் அதிகமாக நாம் காணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இந்த விடயங்களை நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். இந்த இஹ்லாஸின்மைகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகளை நான் முதலாவது உங்களுக்கு சொல்கிறேன் சுருக்கமா. இந்த அறிவுல வந்து இஹ்லாஸ் இல்லாததுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விளைவை நான் இந்த இடத்துல சொல்கிறேன், அந்த விளைவுக்கான காரணிகளை சொல்கிறேன். ஏனென்றால் இஹ்லாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான ஒரு பார்வை தான். இஹ்லாஸ் என்பது நம்ம அல்லாஹு எதை எடுத்தாலும் நம்ம அல்லாஹுக்காக, அல்லாஹு தாலா சொன்ன பிரகாரம் அவனுடைய கூலியை மாத்திரம் எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடிய செயலை தான் நம்ம இஹ்லாஸ் என்று என்ன செய்வோம், நம்ம சொல்வோம். ஆனால் இந்த இஹ்லாஸின்மை அறிவிலே ஏற்படுத்திருக்கக்கூடிய முதலாவது விளைவுகளை, இன்றைய சூழலில் காணக்கூடிய விளைவுகளை நான் முதன் முதலாக உங்களுக்கு என்ன செய்யறேன், சொல்றேன். அந்த விளைவு, அந்த நிலைப்பாடு உங்களிலே இருக்கிறதா என்பதை நீங்க பாருங்க. எங்கள ஏற்பட்டிருக்கிறதா, என்னில் ஏற்பட்டிருக்கிறதா, உங்களில் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை முதன் முதலாக நீங்கள் அவதானிங்க. அதன் பின்னால அதற்கான காரணங்கள் என்ன, அந்த நிலை உருவாவதற்கான காரணங்கள் என்பதை சேர்த்து நான் என்ன செய்கிறேன், சொல்கிறேன். இதனூடாக நாம் நமது நிலையை என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். முதலாவது இந்த, அதாவது இஹ்லாஸின்மை இந்த அறிவிலே நிறைய இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம், கொஞ்சம் ஒரு சாதாரணமாக அரபுல சில அடிப்படைகளை நம்ம படித்து விட்டாலே அவர்களுடைய பேச்சிலே போக்கிலே ஒரு பெரிய ஒரு ஒரு திருப்தி நிலையை நாம் காண்கிறோம். அவங்க படிச்சிருப்பாங்க என்ன அப்படி என்று சொன்னால், ஃபால ஃபால ஃபால் சர்ப படிச்சிருப்பாங்க, சரியா? இப்ப இதை வந்து நான் படித்தவங்களுக்கு யார் இதை படிக்கிறாங்களோ அவர்களுடைய அந்த ஆளுமையையும் அவர்களுடைய அந்த கான்ஃபிடென்ஸையும் நான் அதாவது குறைப்பதற்காக இது பேசல. இந்த நோக்கத்தை நீங்க இல்லாமாக்கிக்கோங்க, இந்த வழிமுறைகளை இல்லாமாக்கிக்கோங்க, இந்த சிந்தனைகளை இல்லாமாக்கி கொள்ளுங்கள் அப்படி என்பதற்காக பேசுகிறேன். இந்த மாதிரியான குறைகள் இருந்தால் அதை இல்லாமாக்கிங்கன்னு பேச அதுக்காக பேசுறேன். சர்ப படிச்சிருப்பாங்க, ஃபால ஃபாலா ஃபாலு ஃபால ஃபாலதா ஃபாலுன்னு ஒரு சர்ப படிச்சிருப்பாங்க ஆரம்பத்தில். ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபியாலியா, முபத்ததா ஹபர், ஃபியல் ஃபாயில் மஃபூல் இப்படின்னு ஒரு சில அடிப்படைகளை தான் படிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க அடைந்த திருப்தி தானே, அந்த சந்தோஷம், அந்த கொஞ்சத்தை அவங்க படிச்சுட்டு அவர்கள் வந்து அவங்களோட பேச்சில
அதாவது ஒரு எந்த அளவுக்கு அந்த உள்ளத்துக்குள்ள போயிருதுன்னு சொன்னால், சாதாரணமாக மக்கள் பேச்சு வழக்குல பேசக்கூடியவைகளை கூட அவர்கள் தங்களுக்கு பாராட்டு நடக்கிறதாக நினைச்சு கொள்ற அளவுக்கு மாறியுது அவர். ஏனென்றால் அவங்க அறிவை தேடுகிறார்கள் என்பது அறிமுகமாக இருப்பதனால் அப்படி மாறியுது. சாதாரணமாக மக்கள் வந்து என்ன செய்வாங்க, பேசுகிற நேரத்துல ஷேக் அப்படின்னு பேசுவாங்க. அது என்னதுக்காக பேசுறது, நம்ம பின்பாசனத்துக்காண்டி அப்படி பேசுறது இல்ல, அது ஷேக் என்று சொல்றது ஒரு அற வளமையில வந்துட்டு என்றதுக்காண்டி பேசுறது. அப்ப ஒருத்தர் வந்து ஷேக்ன்றாரு, ஒருத்தர் அவர் வந்து பாஞ்சி என்ன சொல்றாருண்டா, நான் ஷேக் எல்லாம் இல்லை, நான் சாதாரண ஒரு ஆள் தான் அப்படி என்று அவர் சொல்றாரு. ஷேக் என்று அவர் சொன்னது சும்மாதான், அவர் சாதாரணமா ஒரு பேச்சு வழக்கு காய்ந்து ஷேகன்னு சொன்னாரு. ஆனா இவங்களோட உள்ளத்துல ஏற்கனவே பதிஞ்சிக்கிறது என்ன, நம்ம வந்து இப்போ ஒரு வேற லெவலுக்கு என்ன செஞ்சிட்டோம், நம்ம போயிட்டோம் என்று அவங்களோட உள்ளத்துல பதிஞ்சிருக்கிறதுனால சாதாரணமாக சேகண்டு பேசுனத இவர் நினைச்சார் நம்மளே வந்து ஒரு என்ன ஒரு பின்பாஸ் இடத்துல வச்சு பேசுறாங்களோ என்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்ல உடனே என்ன, நாங்க சேகல இல்ல சாதாரண ஆள் தான் அப்படின்றாங்க. இது எதனால வந்து விளைவு, இது உங்களோட அறிவுல இந்த அறிவை தேடி எந்த பிரயோஜனம் இல்லை என்கின்ற ஒரு காட்டக்கூடிய ஒரு விளைவு தானே அது, விளங்கிட்டா? அதாவது இன்னொத்தன் உண்மையிலே பாராட்டினா கூட பாராட்டுறன்னு கண்டுகொள்ளாம போறதுதான் இஹ்லாசுடைய வடிவம். ஒருத்தர் பாராட்டுறார் உண்மையிலே, மாஷா அல்லாஹ் நீங்க வந்து என்னது ஒரு அந்த நட்சத்திரம் அல்லது சூரியன் சந்திரன் நீங்க அறிவுல கடல் அப்படின்னு ஒருத்தர் பாராட்டுறான்னு வைங்களேன், அப்படி பாராட்டினா கூட கண்டுகொள்ளாம போகணும் உண்மையில ஒரு இஹ்லாஸ் உள்ளது, அப்படி அமைதியா இருக்கணும், அதை கண்டுகொள்ளாம இருக்கணும். அதை விட்டுட்டு சொல்லாத பாராட்டை கண்டுகொள்றது இருக்குதே, பாராட்டவே இல்லை, அதை பாராட்டு மாதிரியாக வலிஞ்சுரைச்சி நம்ம பாராட்டினீங்க பாராட்டினீங்க அப்படின்னு சொல்லி இழுத்து எடுக்கிறது இது, இது வந்து ஒரு இஹ்லாசின் விலை. அப்ப முதலாக விளங்கிக் கொள்ளணும், ஒரு திருப்தி நிலை. அதாவது சாதாரண ஒரு கல்வியை கற்றுவிட்டு கூட சொல்ல போனா ஒரு நம்ம பேசிக்கை படிக்கிறோம், பேசிக்ல ஒரு சின்ன பகுதியை படிச்சுக்கிறோம், படிச்சுட்டு நம்ம ஒரு பெரிய திருப்தி நிலை அடையிறோம், பெரிய திருப்தி நிலை அடைகிறது இருக்குது. இது வந்து பெரிய ஆபத்து இல்முக்கு, ஒரு இந்த அறிவை தேடுதலுக்கு பெரிய ஆபத்து. இது இஹ்லாசினுடைய விலை. சாதாரணமாக குறைவாக கொஞ்சம் சின்ன விஷயங்களை படிச்ச பின்னால இந்த நிலை அடைவது வந்து ஒரு விளைவு. இந்த விளைவு வந்து இதுக்கு நீங்க எப்படி அதாவது வரையறுத்துக்கணும்னு சொன்னால், அதாவது எனக்கு அறிவுல நான் தேடியவைகள் கொஞ்சம் அப்படி என்கின்ற அந்த நிலை இல்லாம போய் நான் வந்து நிறைய படிச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்றது இருக்குது. இது வந்து ஷைத்தான் உங்களோட இந்த அறிவு பாதையில வந்து குரஸ் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறான், ஆயிரம் சதிகள்ல ஒரு சதியை செய்யறான், உங்களுக்கு ஒரு திருப்தியை தந்துட்டா நீங்க இந்த இடத்துல நின்றுவீங்க. இன்னொருத்தர் கேட்கிறாரு, இன்னொருத்தர் எப்படி சொல்றாரு, இதெல்லாம் மக்களோடு சந்தித்த அந்த விளைவுல நான் விளங்கி கொண்ட விஷயம், இவர்களுக்கு இந்த அறிவு என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்துறது, சிலர் அரபு படிக்கவே கூடாதுன்னு நான் முடிக்க முடிவெடுக்கிற அளவுக்கு அந்த இருந்துச்சு. விளங்கிட்டா? உங்க எல்லாம் வந்து அரபு படிக்காம இருக்கிறது நல்லது, ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு விளைவாக இது வருது. இன்னொருவர் சொல்றாரு, ஏன்தான் மதீனா யூனிவர்சிட்டி அங்க இங்கெல்லாம் போய் படிக்கிறாங்களோ தெரியாது அப்படி என்றார். இவர் ஒரு பேச்சாளர், ஒரு பேசக்கூடியவர், வணங்கிட்டா தவா களத்துல பேச்சியில நல்ல ஒரு பண்பாளர், பண்பாக பேசக்கூடிய ஒரு மனிதர் சொல்றாரு, ஏன் எல்லாரும் போய் மதீனா யூனிவர்சிட்டிக்கு போறாங்க, ஏன் வந்து அசர் யூனிவர்சிட்டிக்கு போறாங்க, இங்க எல்லாம் போக வேண்டிய அவசியம், நெட்ல எல்லாமே கிடைக்குது. அப்ப இவர் யாரு ஷேகா மாத்திக்கிறாருன்னு சொன்னா கூகுள். வணங்கிட்டா? இப்ப இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம மதீனா யூனிவர்சிட்டி போக வேண்டிய அவசியம் இல்ல, எங்க அதாவது அசர் யூனிவர்சிட்டி கிடைக்கல, அல்லாஹ் தஆலா அறிவுக்கு வேற வழி வச்சிருக்கிறார், தேடுறோம், அது வேற அறிவு, அறிவை பெற்றுக்கொள்வதற்கு ஆயிரம் வழி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல வச்சிருக்கிறார், அதை நம்ம தேடுறோம் படிக்கிறோம், நல்ல விஷயம். ஆனால் ஒரு கல்வி தகமை அடைந்து கொள்வதற்காக ஒருவர் வந்து என்ன, அவர் பிஎஸ்டி வரைக்கும் படிச்சுக்கிட்டு போறார், அங்கே எல்லாம் ஏ போகணும், இப்ப எல்லாமே கூகுள்ல கிடைக்குதானே அப்படி என்று கொஞ்சம் பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, அஷேக் கூகுள் என்ற மாதிரி என்ன ஒரு லெவலுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, இப்ப வந்துட்டாங்க. இது ரெண்டாவது பேஜ். இது என்னதை காட்டுது, இந்த சுய திருப்தி, நமக்கு இப்ப எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குது, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற இடத்துல இருக்கிறோம், இது இந்த ஒரு நிலையை நம்ம என்ன செய்யறோம், திருப்தி நிலையை நம்ம பார்க்கிறோம். இது வந்து திருப்தி நிலை கிடையாது. உங்களை வந்து கல்வியை ஒரு இடத்துல நிறுத்தி உங்களை பெருமை பாராட்ட செய்வதற்காக வரக்கூடிய ஒரு நிலை இது. இந்த இடத்தை நீங்க கண்டீங்க அப்படி என்று சொன்னா, ஆனால் இப்படிப்பட்டவர்கள் யாருமே படித்தவங்களுக்கு முன்கால தங்களே பாராட்டி கொள்றது இல்லை. விளங்கிட்டா? படித்தவர்களுக்கு முன்னால அல்லது இந்த அரபை விளங்கியவங்களுக்கு முன்னால மார்க்க சட்டங்களை நல்லா படித்தவங்களுக்கு முன்னால அவங்க பணிமாத்தா இருந்துகிட்டது, அதை அங்க அதை காட்டிக்கொள்வேன், அங்கே காட்ட முடியாது என்பதனால காட்டிக்கொள்வதில்லை. ஆனா எவனுக்கு விளப்பம் இல்லைன்னு விளங்கிட்டாங்களோ இப்பவும் சரியா அந்த இடத்துல வச்சு என்ன செஞ்சிடறாங்கன்னா தங்களது அந்த அறிவு நிலையை காட்டிடுறாங்க. விளங்கிட்டா? இது வந்து வரவே கூடாது, ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒன்றுமே இல்லை, லாஷை அப்படி என்ற அமைப்புல நம்ம நடந்து கொள்ள வேண்டும். எனவே
முதலாவது இஹ்லாஸ் இந்த இதுல பாதிக்கக்கூடிய விஷயம் திருப்தி நிலை நமக்கு வரக்கூடாது. திருப்தி நிலைண்டா என்ன? பொருளாதாரத்துல திருப்தி நிலை வரணும், வீட்டு விஷயத்துல திருப்தி நிலை வரணும், மனைவி விஷயத்துல திருப்தி நிலை வரணும், அதுல அதுல எல்லாம் வாரதே இல்லை. அதுல வந்து எவ்வளவு வந்தாலும் திருப்தி நிலை வாரதில்லை. அறிவு விஷயத்துல திருப்தி நிலை வரக்கூடாது, ஆனா அதுல வந்து அரவாசி படிச்சாலே வந்துடுது. அப்ப திருப்தி நிலை என்பது என்றைக்கும் என்ன செய்யக்கூடாமட்ட வரும், நம்ம வந்து போதாது என்னத்தை நம்ம படிச்சுக்கிறோம் என்ன நம்மட அறிவிக்கன்னு சொல்லி அறிஞர் வரைக்கும் அதைத்தான் யோசிக்கிறோம். ஒரு பெரிய அறிஞர் லெவல்ல இருக்கிறவரும் என்ன யோசிக்கணும்னா, நமக்கு மேல் உள்ள ஒரு அறிஞரை பார்த்து அவருடைய நிலையோட ஒப்பிட்டா நான் நிலை என்ன படிச்சுக்கிறேன் அப்படி என்று சொல்ற லெவல்ல இருக்கணும். பணிவுக்காக அல்ல, உண்மையாக சொல்லணும். பணிவுக்காக சொல்றது வேற, உண்மையாகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு கொஞ்சம் தான். இந்த வார்த்தை அதாவது ஒவ்வொரு அறிவுடையவனுக்கும் மேலால் ஒரு அறிஞன் இருக்கிறார். சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு ஒரு அற்புதமான தர்பியா ஊட்ட வேண்டிய ஒரு வார்த்தை இது. எப்படி அறிவுடைய ஒன்றுக்கு மேலால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவுடையவனுக்கு மேலாலும் ஒரு அறிஞன் இருக்கிறார் அப்படின்னா, அல்லாஹ் தன்னையே சொல்றான் எந்த லெவலுக்கு வந்தாலும் அதுக்கு மேல எல்லாவற்றையும் தெரிந்த ஒரு அறிஞன் இருக்கிறார். யாருக்கு சொல்லப்பட்டது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மிகச்சிறந்த சஹாபாக்களுக்கும் சொல்லப்பட்ட வசனம். அறிவுல உங்களுக்கு கொடுக்கப்பட்டது கொஞ்சம் தான். மாலிக் தந்த திருப்தியை நம்ம பார்த்தோம். மாலிக்ல வந்து ஒருத்தர் பெரிய ஒரு தூர பிரயாணம் செஞ்சு வந்து கேள்வி கேட்கிறாரு மதியனால வச்சு, இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன பதில், நாலோ ஐந்தோ கேள்விக்கு 60 லட்சம் கேள்விகள்ல நாலோ ஐந்தோ கேள்விக்கு பதில் சொல்றாரு. இமாம் மாலிக் யாரு? இமாம் மாலிக்கை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய, அதாவது மதீனாவுடைய இல்ம் எல்லாத்தையும் சுமந்த ஒரு மனிதர், மதீனாவுடைய இல்மை சுமந்த ஒரு மனிதர், அந்த மதீனாவுடைய இல்மை முழுமையாக விளங்கிய ஒரு மனிதர், சஹாபாக்களுடைய நடைமுறைகளை என்னது கிடைத்த நேரடியாக கிடைத்த மனிதர்கள், அதாவது அவர்களுடைய அந்த பிரதேசத்துல வாழ்ந்த மனிதர், அவர் 4-5 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்ப அந்த வந்தவர் கேட்கிறாரு, நீங்க இப்படி பதில் சொன்னீங்கன்னா நான் அங்க போய் என்ன சொல்றது, எப்படி இதை எத்தி வைக்கிறது, நீங்க 60 கேள்விக்கு 4 தான் பதில் சொல்லிக்கிறீங்க, அவர் கேட்டது நியாயம், அவ்வளவு தூரத்தையும் வந்தாரு. சொல்ற போய் சொல்லுங்கள், அன்ன மாலிகன் லா யத்ரி மினல் இல்மி ஷைஆ, இத சொல்லுங்க. இமாம் மாலிக் அறிவில் அவருக்கு எதுவும் தெரியாதென்று கொண்டு போய் சொல்லுங்க, இந்த செய்தியை கொண்டு போய் சொல்லுங்க. யாரு இதை விரும்புகிறாரோ, எனக்கு அவ்வளவு பெரிய விளக்கம் இல்லை, அவ்வளவு பெரிய இல்ம் இல்லை என்று மக்கள் பேசுவதை எவரால் விரும்ப முடியுமோ, உண்மையான அறிவாளியாக இருந்து கொண்டு அறிவில்லாம பேசுறத விரும்பி பிரயோசனம் இல்லை, இந்தாலும் அறிவில்லை, ஊரே அறிவில்லைன்னு பேசுற அதை விரும்புறேன் விரும்பி பிரயோசனம் இல்லை. ஆனால் உண்மையான அறிவாளியாக இருந்து கொண்டு, உண்மையான மார்க்க விளக்கம் இருந்து கொண்டு, எனக்கு என்ன தெரியாதென்று மக்கள் பேசட்டும், தெரிஞ்சு கொண்டு தெரியாதென்று அமைதியா இருக்கிறது, இத உச்சகட்ட ஒரு இஹ்லாசுடைய நிலை. அந்த நிலை உங்களால வர முடியும் என்றா? எங்க வர முடியுது? ஒருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் நம்ம இப்ப நம்ம ஒரு இடத்துல ஒரு கேள்வி நம்ம கேட்க வரான்னு அந்த ஆள் கேள்வியை முடிக்கும் முந்தி பாஞ்சு விழுந்து பக்கத்துல ஒரு பய சொல்லிடுறாரு, விலகிட்டா அது இந்த விஷயம்ல நீங்க நானே சொல்லிடுறேன். இவர் என்ன செஞ்சிடறாரு, எடுத்து இறங்கி பய சொல்லிடுறாரு, அதுவும் பிழை, அதுவும் என்ன பிழை. அப்போ சுபஹானல்லாஹ், இந்த மாதிரியான ஒரு நிலை நம்ம பார்க்கிறோம், இந்த மாதிரியான ஒரு நிலை தான், அதாவது அறிவு விஷயத்துல எனக்கு தெரியும் என்கின்றதை எவரால் ஒரு செய்தி ஒருத்தர் என்ன சொல்றாரு, இப்படி ஒரு ஹதீஸ் வருது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு பொதுமகன் சொல்றாரு, வைங்களே உன்னால அது தெரிஞ்சாலும் ஜஸாக்கல்லாஹு என்று சொல்ல முடியுதுண்டா, நீ வந்து ஒரு உன்னை பண்படுத்தி கொண்டிருக்கிற, உன்னை வந்து நான் நெறிப்படுத்தி கொடுக்குறேன் சொல்ல முடியுதா, தெரிஞ்ச ஒரு விஷயம் தெரியாத ஒரு விஷயத்த சொன்னாலே அதுல நம்ம எப்படி பேசுவோம் தெரியுமா, சில அடிப்படைகளை நான் அதுல படிச்சுதான் இருக்கிறேன், ஒரு அளவுக்கு கவர் பண்ணிக்கிறேன், அவுட்லைன்களை கொஞ்சம் முடிச்சுதான் தெரியா, ஆனா அதுக்கு சொல்ற விளக்கம் வேறு, அவுட்லைனை கவர் பண்ணிக்கிறேன், அடிப்படையை படிச்சுக்கிறேன், மேல் கூரையை படிச்சுக்கிறேன், சுவரை படிச்சுக்கிறேன்னு சொல்லி என்ன இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களை பார்க்கலாம், ஆனா சப்ஜெக்டே தெரியாது, சப்ஜெக்டே தெரியாது, தெரியான்னு சொல்றதுக்கு பெஸ்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் விளங்கப்பட்டு ஆனா தெரியாது தெரியான்னு சொல்லிட்டு போவே நேரம் சொல்றது இல்லை. என்ன பிரச்சனைடா, தனக்கு வந்து அந்த அந்த தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் கூட தன் முன்னால ஒருத்தன் சொன்னாலும் அவன் சொல்றான் ஞாபகப்படுத்துற உங்களுக்கு தெரியுமா இப்படி ஒரு ஹதீஸ் வருது, அதை நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் தெரியுமான்னு கேட்டு உங்களுக்கு தெரியாது என்றாலும் ஜஸாக்கல்லாஹு ஹைரான் சொல்ல முடியுதுன்னா, நீங்க அறிவை தெரிந்தது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், அது உங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் இல்ல, இவன் நம்மளை பத்தி நமக்கு இந்த செய்தி தெரியாண்டு இவன் நினைச்சிருவானே அப்படின்னு நமக்கு ஒரு மனப்போராட்டம் வந்து வந்த வரும், மனப்போராட்டம் வந்தாலும் அதை அடக்க முடியும் என்றான். இதை மற்றவன் சொல்லக்கூடாது, அவன்கிட்ட மட்டுமல்ல அடுத்தவன் போய் சொல்லவும் கூடாது, கேட்டார் நான் சொல்லி இருப்பேன் என்ன செய்ய, ஒரு இஹ்லாஸா இருக்கணும்ன்றதுக்காகவே நான் என்ன செஞ்சுட்டேன், சும்மா இதை விட நீ அவன்கிட்டே சொல்லிக்கிறான் விளங்கிதான்.
இந்த மாதிரி லெவலுக்கு நம்ம எண்டைக்கும் போகக்கூடாது. இன்றைய மனநிலை வந்து எப்பயுமே என்ன செய்யணும், முழுமையாக நம்ம வந்து அல்லாஹ் ஒருவனுக்காக, அல்லாஹ் நமக்கு வந்து அறிவு கொஞ்சம் தான், நம்மளே அறிவாளியிலே நினைச்சிட்டு போகட்டும், அது ஒரு பிரச்சனையா இல்லை என்ற இடத்திற்கு, ஒவ்வொரு சாதாரண படிப்பாக இருந்தாலும் ஒரு அளவுல படிப்பாக எந்த அளவுல நம்ம படிச்சாலும் சரி, இந்த சப்ஜெக்ட் நமக்கு என்ன செய்யணும், அதாவது திருப்தி என்றது நமது அறிவில் ஏற்படும். நம்ம படிச்சது என்ன படிச்சுக்கிறோம் என்ன, ஆனா உங்களுக்கு சூழல் இருக்கக்கூடிய ஒரு நாலு பேர் வந்து உங்களோட அறிவை பார்த்து பாராட்டு தான் செய்வாங்க, ஏன்னா அவர் பால பாலா படிக்கிற, நீங்க பால பாலா படிச்சுக்கிறீங்க, அதனால அவருக்கு அது பெரிய விஷயம் தான், அதனால பாராட்டு. அதுக்காக நீங்க சீபவையாகவும் அஹ்மஷாவும் கிசாயாவே நினைச்சுக்கல கூடாது, நம்ம பெரிய இலக்கணவியலாளர் ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நாங்க நினைக்கிறோம். நாம எப்படி நடக்கணும் அப்படின்னு சொன்னால், அரை அவரோட தகவல் நம்ம சொல்றேன், நான் இப்பதான் அரபிக்ல பேசிக்காக படிச்சு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப நான் உதாரணமாக நாங்க இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல எந்த ஒரு என்னது ஒரு மார்க்க சட்டங்களுக்கு சொல்லக்கூடிய ஒருத்தர் இல்லைன்னு, நம்ம அந்த ஊர்ல என்ன நினைக்கணும்னா, யாரும் இல்லை என்ற இடத்துல என்னை போல ஒருவன் தன் கடமையை செய்வதற்காக நம்ம செய்யறேன், ஆனா உண்மையிலே நான் ஒரு ஆலிமா அப்படின்னு கேட்டால், உண்மையான ஆலிம் நான் அல்ல அப்படி என்று சொல்லக்கூடிய தைரியமும் இதற்கு பணிவுக்கல்ல உண்மைக்கு, இதுதான் ஒவ்வொருவரிடத்திலும் வரணும். இது முதல் விஷயம், திருப்தி ஏற்பட வேண்டும். நீங்க திருப்தி அடையாதீங்க அந்த அறிவு, அறிவு வந்து நீங்க என்ன நினைங்கன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த பயணத்துல நான் போகணும் அப்படின்ட்டு. ரைட், இரண்டாவது விளைவு என்ன அப்படின்னு சொன்னால், இது அறிவு நம்ம படிச்சு நம்ம படிச்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இரண்டாவது விளைவு என்ன அப்படின்னு சொன்னா, படிச்சு முடிச்சுட்டேன் நினைக்கிறது. இது பெரிய ஒரு மோசமான ஒரு விளைவு ஏற்படுது, நிறைய பேர் இருக்குது படிச்சு முடிச்சுட்டாரு, கம்ப்ளீட் ஆக்கிட்டோம் அறிவை வந்து என்ன செஞ்சிட்டோம், நம்ம கம்ப்ளீட் ஆக்கி விட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். இது இந்த ஆசையில என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் ஒருமணித்தியாலத்தில் உசூலுல் ஃபிக் என்ன தலைப்பு, ஒருமணித்தியாலத்துல உசூலுல் ஃபிக்னு தலைப்பு போடுறாங்க. எப்படி இருக்கும் இது, ஒருமணித்தியாலத்துல உசூல் ஃபிக், உதாரணத்துக்கு ஒருமணித்தியாலத்தில் இது ஒரு சுருக்கமான அறிமுகம், சுருக்கமான ஒரு விளக்கம், சில அடிப்படைகளை நான் சொல்லித்தாரேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. இந்த ஒருமணித்தியாலத்தை கேட்டுடுறாங்க, ஒருமணித்தியாலத்தில் உசூல் ஹதீஸ், ஒருமணித்தியாலத்தில் உசூல் ஃபிக்கு, ஒருமணித்தியாலத்தில் கேட்டுடுறாங்களா, கேட்டவன் என்ன நினைக்கணும், நமக்கு ஒரு அறிமுகம் தந்திக்கான்னு நினைக்கணும். அவர் என்ன நினைச்சிடுறாரு, உண்மையிலே நினைச்சிடுறாருன்னா, நான் உசூல் ஹதீஸை முடிச்சுட்டேன் நினைக்கிறாரு, உசூல் ஃபிக்கு முடிச்சுட்டேன்னு நினைக்கிறாரு, அதே போல நான் இந்த என்ன சட்டங்களை படிச்சுட்டேன் நினைக்கிறாரு. இதே மாதிரி சிலர் சஹீஹுல் புகாரி இப்ப தமிழ்ல கிடைச்சிருக்கு, முழுசா முடிச்சவங்க இருக்கலாம் தமிழ்ல, மாஷா அல்லா, அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் யஸீதுஹும் இல்மன் வ தௌஃபீகன் வ அமலா, அல்லாஹ் உங்களுக்கு ஹெர்சையும் இல்மையும் தௌஃபீக்கையும் அதிகப்படுத்திட்டு, ஆனா நீங்க கிடைச்ச அந்த தமிழ்ல ஃபுல்லா வாசி முடிச்சு உங்களுக்கு என்ன இருக்கணும், அந்த ஹதீஸ்கள் அனைத்தும் உங்களை பண்படுத்தி இருக்கணும். அந்த ஹதீஸ்கள் அனைத்தும் இமாம் புகாரி புகாரியை தொகுத்தாரே, அவருக்கு ஒரு இஹ்லாஸ் இருந்துச்சு, என்ன எந்த ஒரு ஹதீதா அந்த புத்தகத்துல எழுதினாலும் மொத்தமாக அந்த முக்கர்ரர் அது இதெல்லாம் விட்டு சஹீஹ் புகாரி நீங்க பாத்தீங்கன்னா 2900 ஹதீஸ் வரும், அந்த ஒவ்வொரு ஹதீஸுக்கும் 2 ரக்காத்துக்கள் உருவெடுத்து 2 ரக்காத் தொழுது எழுதினார். ஏன் தெரியுமா, அல்லா இடத்துல கபூல் வரும், தகவலை மட்டும்தான் முன் பின்னால் உள்ளவங்களுக்கு கொடுக்கணும் என்றது மட்டும்தான் அவரோட நோக்கமா இருந்தா வேகமா சஹீஹ் புகாரி எழுதி முடிச்சிருக்கணும், பின்னால முன்னாள் கொடுக்கறதா நோக்கம் அப்படின்னா வேகமா எழுதி கொடுத்துருக்கணும், ஆனா அப்படி கொடுக்கல. ஒவ்வொரு ஹதீதையும் பதிவு செய்யற நேரத்துல 2 ரக்கா தொழுதுட்டு அந்த ஹதீதை பதிவு செஞ்சது எதனால தெரியுமா, அல்லா இடத்துல கபூல் இருக்கணும் என்றதுனால. படைச்ச ரப்பு அதை கபூல் செய்யணும்டா, வெறுமனே முன்வைப்பு மட்டுமல்ல ஒரு தூய்மையான இஹ்லாஸ், யாரெல்லாம் நான் இதுல எந்த குறையும் விடல, இதுல நான் எந்த எல்லா விஷயங்களையும் நான் கவனிச்சுதான் விற்கிறேன், இதுல என்ன குறை இருக்கும் அப்படின்னு பார்த்து வச்சுத்தான் அந்த 2900 ஹதீஸ்களும் என்ன செஞ்சது, பதிவு செய்யப்பட்டுச்சு. அப்ப அதுக்கு பின்னால் கூட இமாம் புகாரி எங்கேயும் சொல்லல இதுல ஒரு விளைவு இல்லைன்னு என்ன செய்யல, இமாம் புகாரி அல் குர்ஆனுக்கு தவிர அந்த வாதம் எதுக்குமே இல்லை. அப்ப அந்த அடிப்படையில் இமாம் புகாரி அவர்கள் அந்த இதை தொகுத்தாங்கன்னா அவருக்குள்ள பேணுதல் வாசிக்கிறவங்களுக்கு ஆஃப் ஆகுது இருக்கணுமே, அதை வாசிக்கிற ஆக்களை என்ன செஞ்சிடறாங்கன்னா, அந்த சஹீஹ் புகாரியை முடிச்ச பின்னால இவங்க தங்க அதாவது கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க. அந்த அறிவு சஹீஹ் புகாரிக்கு போற ஒரு 4-5 ஹதீஸ் தான் முஸ்லீம்ல இருக்குது, அதுக்கு போற அப்படி என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் என்ன செய்யறாங்க வாராங்க. இவங்க இந்த கம்ப்ளீட் பண்ற சிந்தனையாளர், கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அல்லது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உள்ள சிந்தனையாளர்கள் என்ன செய்யறதுன்னா, எப்பயும் பெருசா தேர்றது, அறிவை பெருசா தேர்றது. உதாரணமா ஒருத்தர் வந்து நான் சர்ஃப் படிப்பிக்க போகிறேன்னா அவர கிளாஸுக்கு போறது இல்லை, சர்ஃப்னு எவ்வளவு இல்லை, உடனே அவசரமா முடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ் இருக்கான்னு தேர்றது, ஏன்னா அவர் கம்ப்ளீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரே, உடனே அவசரமா முடிக்கிறதுக்கு எங்க இருக்குது அப்படின்னு, சுருக்கமா அவசரமா வேகமா எல்லாத்தையும் அப்படியே கம்ப்ளீட்டா உள்வாங்கிக்கலனும், இந்த தேடுதல் இந்த நோக்கம் நிறைய பேர் இடத்துல இருக்கு, அவசரமா முடிச்சுக்கணும். நல்ல முறையில புரிஞ்சு அறிவென்றது தத்ரீஜியன் மட்டும்தான் வரும்,
மற்றது எவ்வளவு வேகமா தேடுறீங்களோ அவ்வளவு வேகமா மறந்து அது நீங்கமா புகாரியா இருந்தாலும் சரி சரியா எவ்வளவு வேகமா இன்றைக்கு நீங்க வேகமா நூல் ஹதீச பாடமாக்கினீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் எல்லாம் போயிடும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஹதீச பாடமாக்கினீங்கன்னா நூறு நாள்ல ஒரு தொண்ணூறு ஹதீசாவும் நிற்கும் ஒரு தொண்ணூறு ஹதீசாவும் நிற்கும் தத்ரீஜின்னு சொல்றாரு அறிவு வந்து எப்பயும் ததர் ரூஜா தான் வளரும் அதனாலதான் அல்லாஹு தாலா குழந்தைய வந்து ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் கேட்க வைக்கிறான் நீங்க பேசுற அத்தனை சொற்களையும் கேட்க வைக்கிறான் பேச விடல அப்படி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு போற நாலு சொல்ல பேசும் அஞ்சு சொல்ல பேசும் பத்து அந்த பிழையை நம்ம ரசிப்போம் விளங்கிட்டா அந்த அவங்க பிழையெல்லாம் ரசிப்போம் ரசிச்சு தான் அந்த புள்ள பேசும் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வருஷத்துலதான் கேட்டதை பேசுறான் கேட்டதை என்ன செய்யறான் பேசுறான் இன்றைக்கு அரபு படிச்சு நாளைக்கு அரபு பேசணும் நாளைக்கு அரபு விளங்கணும் அப்படி என்று சொன்னால் பிள்ளை இமாம் புகாரி யார் ஒரு அஜமி ஒரு அஜமியானவர் தான் இமாம் புகாரியை விமர்சித்தவர்கள் சில கடந்த காலத்தில் உள்ளவங்க அவருடைய உஜுமா அவர் பேச்சில் அவருடைய உஜுமா இருக்குது பேச்சு வந்து அஜமி பேச்சிருக்கேன்னு விமர்சித்தவங்களும் இருக்கிறான் ஆனா அதை மீறி இமாம் புகாரியை கொண்டு வந்து அல்லாஹு தஆலா கொண்டு வந்து வச்சது எப்படி இதன் காரணமாக தான் என்ன செஞ்சது கொண்டு வந்து வைத்ததை நம்ம பார்க்கிறோம் எனவே நம்ம மிச்சம் அவதானமாக இருக்க வேண்டிய விஷயம் நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் முழுமைப்படுத்தி விட்டோம் விளங்கிட்டா என்று நம்ம சொல்லக்கூடாது ததர்ஜ் அப்படின்னு சொல்றது என்ன படிமுறை படிமுறை ரீதியான அந்த கல்வி அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கக்கூடிய அறிவு அதாவது உங்களுக்கு வந்து இஸ்லாமிய வரலாற படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா முதலா கலீபா அபூபக்கர் ரதி இல்லாமல் இருந்து கடைசியா வீழ்ந்தவர் வரைக்கும் என்ன செய்யுது அப்படியே ஒரு பேர் லிஸ்ட பார்த்துட்டு உங்களுக்கு இஸ்லாமிய வரலாறு தெரிய வராது இஸ்லாமிய வரலாறு எப்படி தெரிய வரும் உங்களுக்கு ஒவ்வொரு பகுதியா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு நிமிஷம் நீங்க உள்வாங்க வாங்கத்தான் அறிவு வரும் அதுக்கு மிச்சம் காலம் உங்களுக்கு எடுக்கும் இந்த பொறுமை மட்டும் என்ன செய்யணும் வரணும் எனவே ரெண்டாவது முழுமையாக படித்து விட்டேன் என்ற திருப்தி வந்தா நீங்க அழிஞ்சீங்கன்னு அர்த்தம் இஹ்லாஸ் போயிட்டு அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது மூன்றாவது இஹ்லாசின்மையுடைய விளைவுகள் இதெல்லாமா இஹ்லாசின்மையுடைய விளைவுகள் மூன்றாவது சிலர் அறிவுடைய இலக்காக எதை வைக்கிறாங்க தெரியுமா அறிவுடைய இலக்காக அறிவுடைய இலக்காக அவர்கள் வைப்பதெல்லாம் பேச்சாளராக உருவாகுதல் மக்களுக்கு விளங்கப்படுத்துறவராக மாறுதல் எழுதுதல் புத்தகமாக வெளியிடுதல் இதான் இவர் அறிவுடைய இலக்காக நினைக்கிறார் அறிவுடைய இலக்கு என்ன நினைக்கிறாரு அவர் வந்து மற்றவங்களுக்கு படிப்பிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டா ஸ்பீச் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டா எழுதுற இடத்துக்கு வந்துட்டா அல்ஹம்துலில்லா அறிவுடைய இலக்கை அடைந்து விட்டா அறிவுடைய இலக்கை அடைஞ்சிட்டார் நாற்பது பேர் உங்களை கூப்பிட்டு பேச வச்சா நீங்க அறிஞர்ன்னு அர்த்தம் அப்படின்றா இஸ்லாமிய சமுதாயத்துல இருக்குது அப்படியெல்லாம் இல்லை பேசவே தெரியாதவர்கள் பேச்சாளர்களே இல்லாதவர்கள் அறிவுடைய அழகான இலக்குகளை அடைந்திருப்பார்கள் பேசிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு இல்முக்கும் சம்பந்தமும் என்ன செய்யாது இருக்காது பேச்சை வைத்து நீங்க இதை காண முடியாது ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உதைமினையோ ஷேக் பின் பாஸையோ அது போல ஷேக் அல்பானியையோ அல்லது நீங்க வந்து இருக்கக்கூடிய நிறைய ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் அவர்களையோ நீங்க பேச்சில் எடுத்து பார்த்தீங்கன்னா கண் சுவக்க கத்தி பிறற்றவங்கள அவங்கலாம் விளங்கிட்டா அப்படி இருந்தா அவங்க வந்து இலக்குகள் அடைஞ்சிட்டாங்க பேச்சு ஒழுங்கில சாலிம் பௌசான்லாம் பேச்சு ஒரு பெரிய லெவல்ல பேச்சுனா வரல இலக்குகள் அடையல அப்படி இதான் நீங்க நினைக்கிறீங்க அறிவுடைய இலக்கு இது அறிவுடைய இலக்கே அல்ல அறிவுடைய இலக்கு பேசுற ஒரு ஆற்றல் அது உங்களுக்கு நல்லா தந்திரிப்பா அறிவினாலும் பேசுவீங்க அறிவில்லாட்டியும் பேசுவீங்க விளங்கிட்டா பேச்சுக்கு தானே இன்னைக்கு அதாவது பேச்சுக்கு ஒரு ஆற்றல் கிடைச்சா எல்லாம் பேசுவாங்கிறதுக்கு ஆதாரம் வச்சல் விளங்கிட்டா எடுத்தா மைக்கை பிடிச்சா பேசிட்டு போறது மைக் கொண்டு வச்சுக்கிறான் அதுலயே போனா பிடிச்சிட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கிறது அதல்ல அறிவு என்றது என்ன அப்படின்றால் உங்களுக்கு பேச கிடைப்பதோ உங்களுக்கு வந்து சமூகத்துல அந்தஸ்து கிடைப்பதோ அங்கீகாரம் கிடைப்பதோ என்ற இலக்குக்காக நீங்கள் படித்தீர்கள் என்றால் பிழை அதனாலதான் பல இமாம்கள் அறிவை தேடக்கூடிய பல இமாம்கள் சொல்லுவாங்க தலபின இல்ம சும்ம தலபின நீயா இப்படி அழகான வார்த்தை தலபின இல்ம சும்ம தலபின நீயா அறிவு படிக்கிற ஆர்வத்துலதான் நாங்கள் அறிவை படிச்சோம் அறிவை தேடினோம் அறிவை படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் நீயத்தை தேடினோம் அப்படின்னா சுபஹானல்லாஹ் எப்படி வார்த்தை தலபின இல் சும்ம தலபின நீய அறிவை நாங்கள் தேடினோம் அறிவை தான் ஃபர்ஸ்ட்டுக்கு தேடின அறிவு படிக்கணும் அப்படி படிச்சுட்டு போற டைம்ல உண்மையான படிப்புடைய விளைவது படிச்சுட்டு போற நேரத்துல நாங்கள் எதை தேடினோம் நீயத்தை தேடினோம் இலக்கை தேடினோம் எதற்காக எந்த ரப்புல் ஆலமீனுக்காக என்ற இலக்கை நாங்கள் தேடினோம் அப்படி என்று சொல்லி யாரு பல அறிஞர்களுடைய வார்த்தைகள் நாம் என்ன செய்யறோம் பார்க்கணும் அப்ப முதலாவது நம்ம மூணாவது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் எங்கட இலக்கு வந்து நம்ம பேச்சாளராக உருவாகிட்டால் நம்ம கல்வியுடைய எல்லையை கண்டுட்டோம் என்பது அல்ல சமூக அங்கீகாரம் கிடைத்து விட்டால் கல்வியுடைய எல்லையை கண்டுவிட்டோம் இன்னும் சொல்ல போனா பேச்சாளராகிட்டீங்கண்டா சமூக அங்கீகாரம் கிடைச்சிட்டீங்கண்டா அறவாசி கல்வி இழக்க போறீங்கன்னு அர்த்தம் அதான் அர்த்தம்
ஏண்டா அதுக்கு முந்தி சும்மா நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதுக்கு பிறகு பேச்சாளர் வந்தா அரவாசி டைம் அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க, ஒதுக்கிக்கிட்டு இருப்பீங்க. எனவே அறிவை தேடுதல் அப்படி என்ற அந்த பகுதியில இலக்காக நம்ம சமுதாயத்துல பேசுவதையோ, நம்ம சமுதாயத்துல எழுதுவதையோ, நம்ம சமுதாயத்துல பிரச்சாரம் செய்வது, செய்ய வேண்டும், எழுத வேண்டும், பேச வேண்டும், அதெல்லாம் இலக்கு. அறிவுடைய பிரதானமான இலக்காக அல்லாஹுடைய அற்புதங்களையும், அல்லாஹ் இந்த உலகத்துல வைக்கிற அந்த சுண்ணாக்களை புரிந்து கொள்வதிலையும், குர்ஆனை ஓதி ரசிப்பதிலும், குர்ஆனை ஓதி கண்ணீர் வடிப்பதிலும், அந்த வசனங்கள் விளங்குறதன் மூலம் ஆழமான விளக்கங்கள் உங்களை நாட்டி நரம்புகள்லாம் ஓடுவதிலும், ஹதீஸ்களை படிக்கிற நேரத்தில் அற்புதமான ரப்புல் ஆலமீனுடைய சத்தியத்துடைய அந்த சக்தி உங்களோட உடம்புல அப்படியே போவதையும் உணர்ந்து, அது அப்படியே உங்களோட வாழ்க்கையிலும், உங்களோட குடும்பத்துடைய வாழ்க்கையிலும், உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்க அப்ளை பண்றதுக்கு துடிக்கிற துடிப்பிருக்குதானே, அதுதான் இந்த இல்ம் உங்களுக்கு ஏற்படுத்துகின்ற விளைவா இருக்கு. அதுதான் விளைவு. சுஜூது செய்கின்ற நேரத்தில் அந்த வசனங்கள் எல்லாம் உங்கள்ட்ட என்ன செய்யணும், ஓடணும். உங்களுடைய ரூஹானியத்து, உங்களுடைய இபாதத்துல ரூஹானியத்து வந்து சேரணும். உங்களுடைய இபாத, உங்களுடைய நோன்புகள்ல ரூஹானியத்து வந்து சேரணும். உங்கள் வாழ்க்கையில அகலாக்கள் ஒரு மாற்றம் ஏற்படணும். குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய அழகான மாற்றங்கள். உங்களிடத்தில் இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது ஒரு அற்பமான ஒரு அம்சமாக மாறணும் என்ற ஒரு இலக்குக்காக மார்க்கத்தை படிங்க. அதன் விளைவாக உங்களுக்கு சுவர்க்கம் வரணும் என்றதை படிங்க. அந்த அறிவை பாதிக்கக்கூடிய அமைப்புல எது வந்தாலும் அதை ஒதுங்குகின்ற மனப்பக்குவம், அதை உருவாக்குறது கல்வியை படிங்க. அதன் காரணமாக நீங்க நாலு பேர்கிட்ட பேச வேண்டிய நிர்பந்தம் கூட சமுதாயத்துல உருவாகும். சமுதாயத்துல நாலு விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்லியாக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை உங்களுக்கு உருவாகும். சுபஹானல்லாஹ், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது ஒவ்வொரு அதாவது வியாழக்கிழமையும் மக்கள்கிட்ட வந்து நிறைய செய்திகள் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. விளங்கிட்டா மார்க்க விளக்கங்கள், மார்க்க தகவல்களை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து என்னது அப்படி சொல்ற நேரத்துல எப்பையும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் போன்றவர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய அறிவுடையவர்களாக அவங்க இருந்திருப்பாங்க, எவ்வளவு பெரிய ஒரு என்ன ஒரு விளக்கமுடையவர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அப்படி இருந்தும் கூட அவங்க என்ன செய்யல, அதாவது அந்த மாதிரி நடந்து கொள்ளல. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அதை எப்படி சொல்றாங்கன்னா, யதஹவ்வலுனா பில் மௌஇதா ஃபில் அய்யாமி கராஹத ஸஆமதி அலைனா, நாங்க வந்து சோர்வடைஞ்சிருவோம், நாங்க வந்து சோர்வடைஞ்சிருவோம் என்ற ஒரு காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் தான் எங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை சொல்வார்கள். இப்ப பேச்சு இலக்காய்க்கல, ரசூல் அவங்களுக்கு இறங்கக்கூடிய வகை அவங்களோட இல்மை வச்சு பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் யாரா பக்கத்துல சொல்லிக்கிட்டே இருந்திருக்கணும், அவ்வளவு இல்மை என்ன செய்யும் ரசூல் அவங்களுக்கு வரும். இருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன, யதஹவ்வலுனா பில் மௌஇதா, உபதேசங்களை விட்டு விட்டு தான் ரசூல் அவங்க செய்வாங்க, நாங்க சோர்வடைய கூடாது என்பதற்காக வேண்டி. எனவே மூன்றாவது அம்சம் என்ன தெரியுமா, அறிவை பொறுத்த வரைக்கும் இலக்காக நீங்கள் அதனது அதாவது இன்பத்தையும், அதனது உயிரோட்டத்தையும், அதனது நாடி நரம்புகளை அசைக்கக்கூடிய அதனுடைய சக்தியையும் உங்களோட வாழ்க்கையில உணர்ந்து அது உங்கள்ல மாற்றம் ஏற்படுவதற்காக, இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் விளங்கணும். உங்களோட குடும்பங்கள்ல நீங்க மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்காக, இதுதான் சுசல்லா செல்லம் சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனை கொடுத்து, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுக்கிறான், அவன் அந்த குர்ஆனை கொண்டு இரவிலே ஓதுகிறான், இரவிலே நின்று வணங்குகிறான் அப்படின்ற சுசல்லாம் குர்ஆனுடைய ஹக்க சொல்றாங்க. அதாவது குர்ஆன் கிடைச்சதனால அவர் என்ன செய்கிறார் அப்படி என்று சொன்னால், நின்று வணங்குகிறார், ஓதுகிறார், அல்லாஹ்விடத்தில் அமல் செய்கிறார். இதுதான் அவர் குர்ஆனோட ரிசல்ட்டாக இருக்கும், அதான் ரிசல்ட்டாக இருக்கும். அதன் நிர்பந்தத்தின் விளைவாக நீங்கள் பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்படும், சொல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படும், மக்கள்கிட்ட விளக்கப்படுத்த வேண்டிய நிலை. இது நிர்பந்தமாக நீங்க கருத வேண்டுமே தவிர ஒரு நாளும் திருப்தியாக இதை அடையக்கூடாது, இலக்காக நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, இதை மாற்றிவிடக்கூடாது. அதனாலதான் ஒவ்வொரு அறிஞர்களும் பிரபல்யத்தை ஃபித்னாவாக என்ன செஞ்சாங்க, கருதினாங்க. அறிமுகத்தை வந்து என்ன ஃபித்னாவாக என்ன செய்தார்கள், கருதினார்கள் அப்படின்னு. இது நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து உருவாக்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சில நிறைய அறிஞர்கள் இருந்தாங்க, அவங்கள பத்தி ஊர்ல கேட்டா யாருக்குமே தெரியாது. ஒரு அறிஞர் சுஃபியான சௌரியன் நினைக்கிறேன், யாரை ஒருவரை சந்திப்பதற்காக சுஃபியான சௌரி அவர்களோ சுஃபியான் நிபுன் உயன் அவர்களோ போகிறார்கள். ஊர்ல யார்கிட்ட கேட்டாலும் அவரை தெரியல. ஆனா அவரோட பிரபல்யம் வந்து அவருடைய அந்த ஹதீஸ்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தது உலகம் ஃபுல்லா அறிமுகம். ஆனா ஊர்ல என்ன யாருக்குமே தெரியாத ஒரு நிலை இருந்து நம்ம பார்க்கிறோம். அதுக்காக வேண்டி என்ன உலகம் ஃபுல்லா பேமஸ் ஆயினோட சுஃபியான சௌரியன் நினைச்சிட கூடாது. சரியா, நாம என்ன சொல்ல வரனா, எதை எடுத்தாலும் சொல்லிக்கொள்ள வேண்டிய காரணம் சைத்தா வந்து அதை என்ன செஞ்சிடறான், ஊடுருவீங்களா. அதாவது அந்த அறிமுகமற்ற நிலையை அவர்கள் என்ன செஞ்சாங்க, விரும்பியதை நம்ம பார்க்கிறோம். இது மூன்றாவது நிலை.
அப்ப இதுல வந்து நம்ம இலக்குன்றது இதாக அமையக்கூடாது. நான்காவது இந்த இஹ்லாஸ், அதாவது இந்த கல்வியுடைய அந்த இஹ்லாஸுடைய தன்மையை பாதிக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த கல்வியை நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், தங்களை தங்களது இருப்பை தங்கள் தகுதியை நிரூபிப்பதற்கும் தங்களோட அறிவை நிரூபிப்பதற்கும் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. மார்க்கத்தை படிச்சுட்டு அதாவது சாத உலமாக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தரம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய அல்லாஹு தாலா அவங்க அவங்களுடைய கொடுத்த ஆற்றலை வச்சு ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்துல மிகச்சிறப்பாக இருப்பார், இன்னொருத்தர் இன்னொரு விஷயத்துல சிறப்பானவராக இருப்பாங்க, இன்னொருத்தர் இன்னொரு விஷயத்த. இவங்க என்ன செய்யறாங்கன்னா பொதுவாக இதெல்லாம் எல்லாருக்கும் தான் சொல்றேன், அறிவை படிச்சுட்டு மார்க்கத்தை கொஞ்சம் விளங்கிட்டு என்ன செய்யறதுடா இதை வந்து அவங்க ஒரு எக்ஸாம் பேப்பரா மாத்திடுறாங்க. அவங்க படிச்ச அறிவை எப்படி போட்டு பாக்குறது ஒவ்வொருத்தட்டையும் இவருக்கு தெரியும், ஆனா கேட்டு பாக்குறது ஒத்தட்ட இது எப்படி இதுல விளக்கம் வரும் அப்படின்றது அவர் அதை பத்தி தெரியாதவரா இருப்பார். அப்போ அவர் அதை ஒரு தடுமாற வச்சு அவரை ஒரு தடுமாற்றம் அடைஞ்சி தெரியலன்ற அது அதோட பார்க்கறது எப்படியா ஓகே அப்படின்ட்டு அவருக்கு மரியாதையை கொடுத்துட்டு போயிடும். அடுத்தவர்கிட்ட பேசிக் கூட என்ன தெரியலப்பா, பேசிக் அவருக்கு என்ன செய்யலாம், அவருக்கு தெரியல, இவர் கேட்ட கேள்வி அவருக்கு பதில் சொல்லல, அதனால பேசிக் கூட இவருக்கு என்ன செய்யல தெரியலப்பா அப்படின்ட்டு மற்றவர்கிட்ட போய் சொல்றாரு. இப்ப இவர் இந்த அறிவை வச்சு என்ன பிரயோசனம் அடைஞ்சாரு, அறிவு வச்சு என்ன பிரயோசனம் அடைஞ்சாருண்டா, ஒன்றில் தன்னை அறிவாளி என்று ஆக்கி கொள்றதுக்காக வேண்டி நேற்று படிச்சுட்டு ஒருத்தர் மறந்திருப்பாரு, அல்லாத படிக்காம வேற விஷயங்களை நிறையவே படிச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் என்ன தன்னை உரசி பார்க்கறது அப்படின்றது வந்து உண்மையிலே ஒரு ஒரு நல்ல கல்வியை பெறக்கூடிய ஒரு நல்ல இலக்குள்ள ஒரு மனிதருக்குரிய ஒரு நல்ல சூழலே அல்ல. அதே போல விவாதத்துக்காக கேள்வி கேட்கிறோம். ஒரு இருக்கிற டைம்ல இப்ப இந்த மியராஜ் என்ற ஒரு அறிவை படிச்சாங்க, மியராஜ் இந்த மேராஜன் அறிவை படிச்சுட்டு சுபஹான் அல்லாண்டும் அல்ஹம்துலில்லாண்டும் அல்லாஹுக்குறன்னு சொன்ன எத்தனை பேர், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி பார்த்தாங்கன்னு கேட்டாங்க எத்தனை பேருக்கு, ஒரு 75% எப்படி பார்த்தாங்க, அவங்களோட பிரச்சனை என்னன்னா எப்படி பார்த்தாங்க. உண்மையிலேயே அந்த கல்வியை பெற்றுக்கொள்ற நோக்கத்துல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்னா முதலா தகவல்கள்லாம் படிச்சுக்கொள்வோம், இதெல்லாம் எடுத்துக்கொள்வோம், நாங்க புரிஞ்சுக்கொள்வோம் என்ற நோக்கம் இருக்கணுமே தவிர இதை பற்றி விவாதம் செய்வது இதை பற்றி தர்க்கம் செய்வது என்பது அறிவை பாதிக்கும், இஹ்லாஸை பாதிக்கும். இப்ப உதாரணமா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய பயணம் எங்களுக்கு என்ன சொல்லுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அறிவாளி, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அறிவாளி, வகை எழுதக்கூடிய ஒரு மனிதர், பெரிய ஒரு சமுதாயத்தை வச்சுக்கிறார். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன சட்டம் போட்டாரு படிக்கிற டைம்ல, கேள்வி முதலா கேட்காதீங்கிறதா சட்டம் போட்டார். விளங்கிட்டா, கேள்வி என்ன, நீங்க வந்து ஒரு நிபந்தனை என்னோட வாரதா இருந்தா கேள்வி கேட்க கூடாது. நம்ம முதலா என்ன சொல்லிடுவோம், கேள்விதான்ப்பா அறிவே, கேள்விதான் அறிவே, அதனால இவற்றை படிச்சு வேலையிலேன்னு போயிடுவோம். பிரச்சனை அவரை அனுப்பிடுவார், ஏன் ஹிதர்அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவு இவருக்கு அப்புறம் வராது, கேள்விதான் ஞானமா, கேள்வி ஞானம், அதுல கேள்வி ஞானம் சொன்னது கேள்வி கேட்கிற ஞானத்துக்கு அது வேற, ஆனா இது கேள்வி ஞானம் வச்சு முதலாவது கேள்வி கேட்கிற கேள்வி, அதாவது படிக்கவே இல்லை கேள்வியை கேட்டு தெரியுது, அடிப்படையே நமக்கு தெரியல ஆனால் கேள்வியே கேட்டுட்டு தெரியுது. ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, அறிவு பேசுவதற்கு இந்த தர்க்கம் பேசுவதற்கு அறிவு தேவையே இல்லை. நம்ம வந்து ஒரு விளக்கம் இல்லாத ஒரு மடையனாய்ந்தா கூட பேசலாம், தர்க்கம் பேசுறது அறிவு தேவையே இல்லை. ஏன், முன்னாள் உள்ளவன் சொல்றத வச்சே நம்ம பிரிச்சு பிரிச்சு போயிட்டே இருக்கலாம், முன்னாள் உள்ளவன் அறிவாளியா இருந்தா போதும், அவன் சொல்ற தகவலை வச்சு நம்ம பேசிக்கலாம், நமக்கு ஒண்ணுமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாள் உள்ளவன் அறிவாளியா இருந்தா நம்ம மடையனா இருந்தோம் வைங்களே, நமக்கு தர்க்கம் செய்ய தெரியுமா இருந்தா அவன் ஒரு தகவலை சொல்லத்தானே போறான். இமாம் புகாரி வந்து என்னது சமர்கந்துல வந்து என்ன செஞ்சாரு, ஹர்தணிக்கின்ற இடத்துலதான் அப்பா மரணிச்சாருன்னா, ரைட், இப்ப நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிட்டு என்ன, சமர்கந்துல ஹர்தணிக்கலதான் இமாம் புகாரி மரணிச்சிக்கிறாரு, தகவல் கிடைச்சிட்டா அதை வச்சு அவரோட பேசலாம். ஹர்த்தனிக்குல மரணிச்சுன்னு சொல்றீங்க தானே, அது சமர்க்கந்துல தானே இருக்குது, இவருக்கு அப்ப கிடைச்சது அப்பதான் கிடைச்சது, முன்னாள் உள்ளவர் சொல்லித்தான் கிடைச்சது, அதுல இருந்து இவர் என்ன செய்யலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு போல, அறிவே தேவையில்லை. ஒரு சகோதரத்தர் கேட்கிறார், தற்கொலை செஞ்சவரை தொழுவிக்கணுமான்னு கேட்கிறார், தற்கொலை செஞ்சவரை தொழுவிக்கணுமான், அவர் கூடாதுன்றார். கூடாதுன்னு சொல்றதுக்கு பெரிய அறிவு தேவையா, பெரிய அறிவெல்லாம் தேவையில்ல, சும்மா சொல்லி கூடாது. இப்ப பக்கத்துல இருந்து ஒருத்தர் சொல்றாரு, இல்லையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தொழுவிக்காம இருந்ததுக்கு காரணம் இன்னதுதான், ஒழுக்கப்படுத்துறதுக்காக வேண்டிதான் தொழிலாம இருந்தாங்கன்னு இப்னு மாஜால வருதே அப்படின்னு, அப்படியா அப்ப கூடும் அப்படின்னா, அப்ப கூடும், அப்ப வாபஸ் வாங்கிடு, நான் வந்து ஹக்கு வந்தா வாபஸ் வாங்கிடுவேன், ஹக்கு வந்தா அவர் வாபஸ் வாங்கிடுவாராம், சரியா, எப்படி வாப ஹக்கு வருது, உள்ளத்தை உளர வேண்டியது, மொத்த ஹதீஸை சுட்டி காட்டணும், அதை ஏத்துக்கல வேண்டியது, இதான் ஹக்கை ஏத்துக்கொள்ற முறை. முதல்ல நீ பேசியே இருக்க கூடாது, உண்மையான அறிவாளியா இருந்தா லா தக்கு மாலை சிலக்க இல்மு, உனக்கு அறிவில்லாத விஷயத்த நீ கூடும் கூடான்னு சொல்லி இருக்க கூடாது. விளங்குதா பெண்ணாண்டு? நாலாவது பிரச்சனை என்ன தெரியுமா, தர்க்கம், தான் என்ன படிச்சுக்கிறேன் அப்படின்ற விவாதத்துக்கான பேசுறது, துறை அதாவது தேர்ந்தவர்களோடு போயிட்டு மோதுறது,
இந்த மோதலால் என்ன நடக்கும்னா அவங்க உங்களை விட்டு விலகுவாங்க, வேற ஒண்ணும் இல்லை. பொதுவாக அறிவு படிச்சவங்க என்ன செய்வாங்கன்னா நமக்கு சரி வராது இந்த ஆளோட சீன்றதுன்னு விலகிக்கொள்வோம், அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு என்ன செய்யணும்னா அந்த ஐம்பது எல்லாம் போ, நமக்கு அவர்கிட்ட என்ன அறிவை எடுக்கலாம் அதை எடுத்துட்டு போயிருக்கிட்டே இருக்காம நம்மள அறிவை கொண்டு போய் அதுல டெஸ்ட் பண்ணிக்கிறது, அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு கேட்கறதாலதான் இந்த சிக்கல் என்ன செய்யும் ஏற்படும். எனவே நம்ம இயன்ற அளவுக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும் அப்படின்னு சொன்னால், இந்த தர்க்கம் அதாவது ஒரு ஒரு இதா பாக்குறது இந்த நிலைமை நமக்கு என்னைக்கும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சுபஹானல்லாஹ், இமாம் அதாவது இமாம் புகாரி அப்படின்னு நினைக்கிறேன், அல்லாஹ் வரேன் எனக்கு சரியா அந்த இமாமோட பேரு ஞாபகம் இல்லை. அவர் சிறிய வயசு, ஒரு ஆறேழு வயசுல பெற்ற அவர் தாய் வந்து மதிலிஸ்ல விட்டுட்டு போறா, அறிவு மதிலிஸ்ல விட்டுட்டு போறா படிக்கிறதுக்கு, சின்னவங்க தானே கொஞ்சம் விளையாட்டு இருக்கு விளங்கிட்டா. அப்ப அந்த விளையாட்டு தன்மையை கண்ட உடனே கொஞ்சம் அங்குள்ள படிக்கக்கூடிய துல்லாபில் எழுந்து கொஞ்சம் சிரிக்கிறாங்க, அவரை பிள்ளை உள்ள டைம்ல அவர் சிரிக்கிறாங்க. அப்ப சுஃபியான சௌரி சொல்றாரு, கதாலிக்கும் குந்தும் ஃபமன்னல்லாஹு அலைக்கும் அப்படின்னு சொன்னாரு. கதாலிக்கும் குந்தும் ஃபமன்னல்லாஹு அலைக்கும், இப்படிதான் நீங்களும் இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான், அல்லாஹு தாலா உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னார். சுபஹானல்லாஹ். அப்ப எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளோம்டா, நீங்க இப்படிதான் இருந்தீங்க, ஃபமன்னல்லாஹு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்தான், அதனால எங்கேயோ வானத்திலிருந்து உருந்த மாதிரி லெவல்லையே நம்ம இயங்கக்கூடாது, நம்மளும் ஒரு படிமுறையை தாண்டி வந்தீங்க, விவாதம் அதை மோதுறது, அதை தர்க்கத்துக்காக பயன்படுத்துறது, நீயா நானா என்ற ஒரு போட்டிக்காக பயன்படுத்துறது என்றது அறி, அப்படிப்பட்ட இடத்துக்கு கூட அறிவை டெஸ்ட் பண்ண கொடுக்காது, அந்த இடத்துல கொண்டு போய் நீங்க அறிவை அவமானப்படுத்தாதீங்க. நீங்க உங்களுக்கு அல்லாஹு தாலா தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிவுன்றது ஒரு மார்க் அறிவாக இருந்தால் அல்லாஹு தாலா ஒரு பெரிய ஒரு ஒரு கிஃப்ட் உங்களுக்கு தார, இந்த மார்க்கத்துக்கு அவனது வசனங்களை, அவனது தூதருடைய வேத வசனங்களை விளங்குறக்கூடிய ஆற்றலை தருகிறான், அந்த தகவல்கள் அந்த ஹிக்மத்தால அவங்களோட சிந்தனையில சேமிக்கிறான். இதை வந்து கண் அதாவது ஒரு என்னது கண்ட முறை நம்ம இதை என்ன செய்யக்கூடாது, வீணாக்க கூடாது. இது இஹ்லாசுடைய இஹ்லாசின்மையால ஏற்பட்ட மோசமான விளைவுகளில ஒன்று வீணான தர்க்கத்துக்கும் கேள்விகளுக்கும் இந்த அறிவை என்ன செய்யறாரு பயன்படுத்துறது வணங்கிட்டா. அதனால வந்து என்ன, நாங்க வந்து எப்பொழுதுமே இது வந்து நிறைய அறிஞர்கள் அறிவை தேடக்கூடிய நேரத்துல சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் நம்ம பார்ப்போம். அடுத்தது ஒரு விளைவு என்னன்னா, இது அறிவு தேட தெரியாததுனால வரக்கூடிய ஒரு விளைவும் தான் என்னடா, அதாவது ஒரு அறிவை படிக்கக்கூடிய அறிவை தேடி போற கூடிய ஒரு இடத்துல வந்து இஹ்லாஸ் இன்மையின் காரணமாக ஒரு பெருமை உணர்வோட அந்த கல்வி மஜ்லிஸ்ல உட்கார்றது, அதாவது நான் சொல்லல இந்த கல்வியால பெருமை என்று அப்படி அல்ல, அந்த கல்வியை எடுக்கிறதுல ஒரு பெருமை உணர்வு இருக்குது. கிடைச்சா நல்லது கிடைக்காது போட்டு வந்து இந்த மாதிரி கல்வி ஒரு நாள் சேராது, வார வரைக்கும் பார்த்துக்கொள்வோம் வர இல்லைனா விட்டுருவோம். இப்படி நீங்க கல்வி தேடினீங்கன்னா இது இஹ்லாசின்மையோட விளைவுகள் ஒன்றுதான், இது இஹ்லாசின்மையுடைய விளைவுகளோட இப்படி வந்தா வரட்டும் என்று கல்வி உங்களுக்கு என்ன செய்யலாம் தேடலாம். அதாவது அல் இல்மு லா யுதி குல்லஹு இல்லா இதா தலபத பஅதஹு, நீங்க வந்து அதான் சாரி அதாவது அல் இல்மு லா யுதி அதாவது கலீலஹு, அறிவு அவட அறிவுட கொஞ்சத்தை கூட உங்களுக்கு அது கொண்டு வந்து சேர்க்காது, இல்லா இதா தலப்த குள்ள, அந்த அறிவுடைய முழு வடிவத்தை நீங்க தேடினாத்தான் அது கொஞ்சத்தை உங்களுக்கு கொண்டு வந்து, எல்லா அறிவும் என்று சொல்லி நீங்க படிச்சு படிச்சு கஷ்டப்பட்டு தேடினாத்தான் அறிவு கொஞ்சத்தை கொண்டு வந்து உங்களுக்கு என்ன செய்யும் சேர்க்கும். அதனால நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் தலீலன் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் வந்து அதாவது தலல் துலில் இல்மி, அறிவுக்காக நான் பணிந்தேன், நிலத்துல ஒட்டினேன் அப்படின்னா என்ன, கீழாகி போனேன், நான் வந்து அதன் காரணமாகவே கண்ணியமானவனாக ஆகினேன், எதன் காரணமாகினேன், அறிவுக்காக பணிஞ்சு போனதுனாலதான் நான் அந்த நிலைமையை நான் என்ன செய்தேன் அடைந்தேன் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இறுதியாக அதாவது இந்த அறிவுடைய விளைவுடைய இந்த பகுதியில இறுதியாக நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இஹ்லாசின்மைக்கான ஒரு ஆதாரம் அறிவு வந்து தகுதி இல்லாதவரிடத்திலிருந்து வந்தாலும் சரி, நமக்கு கீழ் உள்ள ஒரு இடத்துல இது வந்தாலும் சரி, இவர்கிட்ட போய் நம்ம எடுக்கிறதா என்ற நிலைமையில வந்தாலும் சரி, நம்ம அறிவை எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்குது. யாராவது நமக்கு ஒரு தகவலை சொல்றாங்க, குர்ஆன்ல எப்படி இருக்குது ஹதீஸ்ல எப்படி இருக்குது என்று ஒரு பகிரங்க மஜ்லிஸ்ல வச்சு உங்களை சுட்டி காட்டுறாங்க, நீங்களே குர்ஆன்ல இப்படி வருது ஹதீஸ்ல இப்படி வருது அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க, நீங்க பிழை என்றா அவ்வளவு பெரிய மஜ்லிஸ்லையும் நீங்க வந்து ஜஸாகல்லாஹு கைரன் நான் செஞ்சது பிழை அவர் சொல்றதுதான் சரி அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் உங்களுக்கு வருமாக இருந்தால் அதுதான் உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த நிலை. அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்,
இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலையும் வந்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு எதற்காக வேண்டியன்னு சொன்னால் சொத்து பிரச்சனை சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்கிறார். அபு முசா அஷ்அரி ஒரு பதிலை சொல்றாரு. அதுக்கு பின்னால் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு போய் அந்த கேள்வியை கேட்கிறாங்க. அவர் வேறொரு பதில் சொல்றாரு. ஆனா அவர் சொன்ன பதில் தான் மிக சரியாக இருக்கு. உடனே அபு முசா அஷ்அரி எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் இவர் இருக்கும் காலம் எல்லாம் என்ன மார்க்க கேள்வி இந்த சப்ஜெக்ட இவரிடத்துல கேளுங்க என்று கருத்துப்பட விளங்கிட்டா அவர் வந்து அதாவது நான் செஞ்சது பிள என்ற பணிவை அவசரமாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். எனவே அன்புள்ள சகோதரர்கள், நான் ஒரு 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 ஏழு எட்டு விளைவுகள் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது வந்து இஹ்லாஸ் இன்மையுடைய விளைவு. இது வந்து இஹ்லாஸ் இன்மையுடைய விளைவு தான். இதெல்லாம் இந்த இஹ்லாஸ் இன்மையுடைய விளைவின் காரணமாக நாங்கள் எவ்வளவு அறிவு பெற்றாலும் சரி ஒரு பறக்கத்தற்ற ஒரு மனிதராக, ஒரு அதாவது தேவையற்ற ஒரு மனிதராக, உங்களோட அறிவால எந்த பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதராக நீங்க மாறுவீங்க. சைத்தானுடைய இல்மாரி லவ்கானலில் இல்மி மின் தூனி துகா ஷரஃபுன் லகான அஷ்ரஃப கல்கில்லாஹி இப்லீஸ். தக்வா இல்லாமல் ஒரு அறிவுக்கு சிறப்பு இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே கண்ணியமான படைப்பாக இப்லீஸ் இருந்திருக்கும். அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே கண்ணியமான படைப்பாக இப்லீஸ் இருந்திருப்பான். காரணம் அவ்வளவு நாலேஜ் அவனுக்கு என்ன செஞ்சது இருந்தது. அப்படிப்பட்ட அந்த அந்த இது நமக்கு வரக்கூடாதுன்றான். இஹ்லாஸ் என்ற பகுதி நம்ம மிச்சம் கவனமா இருக்கணும். நம்ம வந்து அதாவது நம்ம அறிவுடையவராக இருக்கிற சந்தர்ப்பங்கள் நம்முடைய இஹ்லாஸை பாதுகாப்பதற்கு மிகவும் கவனமா இருக்க வேண்டிய இடம் என்ன என்றால், நம்ம வந்து சிலரால புகழப்படுவோம், சிலரால் தூண்டப்படுவோம், சிலரால் விவாதிக்கப்படுவோம், சிலரால் குறை சொல்லப்படுவோம், சிலரால் அளவுக்கு மீறி உயர்த்தப்படுவோம், சிலரால் அளவுக்கு மீறி தாழ்த்தப்படும். எனது ஒரு மனிதன் அதாவது ஒரு அல்லாஹுத்தால் அவனுக்கு ஒரு சிறப்பையும் ஒரு நேர்த்தியையும் புத்தியையும் கொடுத்திருக்கிறான் என்பதற்கு போதுமான தூய்மைக்கு போதுமான ஆதாரம் என்ன தெரியுமா, அவர் என்னென்ன குறை விட்டிருக்கிறார் என்று எண்ணப்படுவது. விளங்கிட்டா, அவர் இப்படி செஞ்சாரா இல்லையா என்று எண்ணப்படுற நிலைமையில நீ வந்துட்டி என்று சொன்னா அல்லாஹுத்தால அவனுக்கு ஒரு நபில் கொடுத்துட்டான், ஒரு தூய்மை அல்லாஹுத்தால கொடுத்துட்டான்னு அர்த்தம். எனவே அந்த குறைய போய் நிறைப்படுத்த போய் நான் அப்படி இல்ல அப்படி இல்ல இருக்கிறதால தான் என்ன செஞ்சுக்காது அழிச்சுக்கின்றாத கஃபாபில் மறை நபிலன். அப்ப எனவே ஹெக்மா இதெல்லாம் இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நீங்கள் தூண்டப்பட்டாலும் சரி, சிலரால் பாராட்டப்பட்டாலும் சரி, சிலரால் வந்து என்ன அதாவது அளவுக்கு மீறி போடப்பட்டாலும் சரி, சிலரால் விவாதிக்கப்பட்டாலும் சரி, உங்களுடைய இல்முடைய தரத்தை நீங்க பாதுகாத்துக்கணும். அதுக்குத்தான் பல அட்வைஸ் பண்றேன். இமாம் ஷாஃபி சொல்றாரு தானே, ஜாஹில் அறியாத ஒருவர் மனிதனோட போது நீ விவாதம் செய்யாதே, இடையில வாரவர் இதுல யார் மடையறன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவாருட்டா. அதாவது விளக்கம் இல்லாத ஒரு ஆளோட போய் நீங்க விவாதம் செஞ்சுட்டீங்கிற அவர தரத்துக்கு நீங்க இறங்கிருவீங்க. அவருக்கு விளங்கப்படுத்தணும்னா அவர தரத்துக்கு நீங்க இறங்கித்தான் ஆகணும். ஒரு பிள்ளைக்கு முதலாம் வகுப்புல உள்ள புடைய பிள்ளைக்கு நீங்க படிப்பிக்கணும்னா என்ன செய்யணும், நீங்க பாட்ட பாட்டு பாடி ஆகணும், டான்ஸ் ஆடி ஆகணும், விளங்கிட்டா தலையக்கிளி அசத்தி ஆகணும். இனி அந்த பிள்ளையோட லெவலுக்கு ஆகினா தான் அந்த பிள்ளைய படிப்பிக்கிறோம். அதே வந்து ஒரு உங்களை விட ஒரு பெரிய லெவலில் ஒரு ஆளுக்கு விளங்கப்படுத்துற டைம்ல அப்படி இருக்காது. அதனால வந்து எப்பையும் விளக்கம் இல்லாதவர்களோட விவாதத்துக்குள்ள போக வேணும்னா உங்களுடைய இல்மை பாதுகாத்துக்குங்கன்னு அர்த்தம், உங்களோட இல்மை பாதுகாத்துக்குங்கன்னு அர்த்தம். இந்த அமைப்பு நம்ம இடத்துல வர வேண்டும். இப்ப இமாம் புகாரி போன்றவர்கள் எல்லாம் என்ன துவா கேட்டாங்க மரணிப்பதற்கு முன்னால, அதாவது என்னது, அல்லாஹும்ம கத் தாக்கத் அலையல் அர்து பிமா ரஹமத், யா அல்லாஹ் இந்த பூமி வந்து இவ்வளவு விசாலமாக இருக்க எனக்கு நெருக்கடி ஆயிடுச்சு, எனக்கு சுருங்கிட்டு, பொறாமைக்காரர்களாக அவமானப்படுத்தப்பட்ட இமாம் புகாரி அவர்கள் என்ன இந்த துவா அல்லாட்ட கேட்கிறாங்க. இது வந்து ஹர்த்தனிக் அல்லது சமர்கந்தில் ஹர்த்தனிக் என்ற இடத்த விஷயம் கேட்கிறாங்க. அல்லாஹும்ம என்ன அதாவது கத் தாக்கத் அலையல் அர்து பிமா ரஹமத், இந்த பூமி வந்து இவ்வளவு விசாலமாக இருந்து எனக்கு சுருங்கிட்டு, எனவே நான் உன்னிடத்தில் வருவது பொருத்தமாக இருந்தால் என்னை மரணிக்க செய்துவிடு அப்படின்னு இமாம் புகாரி துவா கேட்டார் அப்படின்ற செய்தி நம்ம பார்ப்போம். அப்ப அவர் வந்து அவ்வளவு பெரிய பிரபல்யம் ஆகிறார், அதை அனுபவிக்க அவர் நினைக்கல, அவர் அதை அனுபவிக்க நினைக்கல, தண்ட அறிவுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற பொறாமை போராட்டத்தை பார்த்துட்டு ரப்புல் ஆலமீனுடைய சந்நிதி தனக்கு சிறந்தது அப்படின்றத நினைச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, என்னது இல்ல ரஃபீக் இல்லாலா இல்ல ரஃபீக் இல்லாலா, நான் உயர்ந்த நண்பரிடத்திலே போக போகிறேன், இந்த உலகத்தை அதை அனுபவிச்சுக்கிற அந்த பாராட்டுகளை அந்த புகழ்களுடைய சந்தோஷத்திலே நான் குறிக்கணும்னு நினைக்கல, தந்த உச்சி பூக்க வந்து மத்தவங்க பாராட்டும் அப்படின்னு நினைக்க அந்த இடத்துக்கு வராது. அந்த சிந்தனை நம்ம படிக்கிற விஷயமே யாருக்கு தெரிய வேண்டாம். நம்ம வந்து படிப்போம், நம்ம வந்து விளங்குவோம், நம்ம அதாவது சுமந்து கொள்வோம், நம்ம மீறி நம்ம அறிமுகப்படுத்தப்பட்டோம் என்றால் போய் சேர்ந்தோம் என்றால் அதை பெரிய சோதனையாக நினைங்க. அதனாலதான் அல்லாஹும்ம லா தஜ்அல்னா ஃபித்னதன் லில் கௌமி தாலிமீன், அடிக்கடி என்னை ஃபித்னாவாக ஆக்காதே, எங்களை ஃபித்னாவாக ஆக்காதே கேட்கறதுவா அர்த்தம். ஃபித்னா ஒரு இஸ்லாமிய பார்வையில தலைவர் பேசிக்கிறீங்க பாருங்க, என்னை ஃபித்னாவாக ஆக்காதே என்ன தெரியுமா, இன்னொத்தனுக்கு சோதனையா நான் மாறிடக்கூடாது,
என்ற அறிவும் என்ற பேச்சும் என்ற பழக்கமும் இன்பத்திற்கு ஒரு சோதனை அல்லாஹுத்தால எங்களை அல்லாஹ் எங்களை ஆக்கினார் அப்படி என்றதான் அது. இப்ப நான் சொல்றாரு இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் மாவியார் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்களே அறிவு இந்த ஆட்சிக்கு தகுதியானவர்கள் யார் இங்க இருந்தாருண்டா என்னது அவர் வந்து தன்னை தலையை காட்டட்டும் அவரா அவருடைய அவரும் அவருடைய தந்தையும் தகுதியானவரா இந்த அறிவு இந்த ஆட்சிக்கு நான் பாக்குறேன் அப்படி என்று மாவியர் எல்லாம் சொல்றாங்க ஒரு ஆட்சியுடைய இடத்துலயும் சொல்றாங்க. அவ்வளவு பெரிய கிரௌடுக்குள்ள மிக தகுதியானவராக மிகப்பெரிய அறிவாளியாக இருந்த இப்னு உமர் ரதியல்லாஹு சொல்றாங்க நான் சொல்ல நினைச்சேன் பதில் இல்ம் இருந்து செவர்ட்ட சொல்லி இருந்தா சரியான பதிலாகவும் இருக்கும். அப்துல்லா பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சரியான பதிலாக இருக்கும், பொருத்தமான பதிலாக இருக்கும், முழு மக்களும் அவருக்கு பின்னால திரள்ற பதிலாக இருக்கும். ஆனா சொல்லல, சொல்லாம சொல்றாரு ஹஷீது அன் அகூல கவுலத்தன் அன் அகூல மகூலத்தன் நான் ஒரு வார்த்தை சொல்லி அது ஃபித்னாவாக அந்த மக்களுக்கு மத்தியில் மாறிவிடுமோ என்று பயந்தேன் நான் சொல்லல என்றான். எவ்வளவு ஒரு 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 அறிவுடைய ஞானம் எவ்வளவு இருக்கணும். உமர் ரதியல்லாஹு அவர்கள் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த அறிவை நம்ம எப்படி பயன்படுத்த அம்மா போய் எப்படியா போய் சொல்லிடணும்ன்றது நம்ம இஹ்லாச பாதுகாக்கிற தன் நம்ம தூண்டப்படுறதோ அதெல்லாம் கவனமா இருக்கணும். உமர் ரதியல்லாஹு அவங்க தவாஃப் செஞ்சு கட்டிக்கிறாங்க அந்த நேரத்துல ஒருத்தர் பேசுறாரு ஒருத்தர் பேசின ஒரு செய்தி வருது உமர் ரதியல்லாஹு மரணித்து விட்டா நாங்க என்ன நபருக்கு பையத்து செய்வோம் உமர்லாம் மரணிச்சுட்டா நாங்க இன்ன நபருக்கு பையத்தை செய்வோம்னு சொல்லி ஒருத்தர சொல்றாங்க. இந்த செய்தி உமர்லாங்களுக்கு வருது. அப்போ தன்னை மரணத்துக்கு பின்னால எந்த சூறாவும் இல்லாம ஒரு பையத்தும் நடக்க போகுதுன்னு விளங்கினோம். உமர் ரதியல்லாஹு உடனே மக்கா மிம்பர்ல ஏறி ஹுத்பா ஒன்று வெள்ளிக்கிழமை ஹுத்பா நான் இதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்லாம் வந்து என்ன மிக சின்ன சஹாபாக்க அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல அட்வைஸ் பண்றாங்க உமரை இங்க பேச வேண்டாம், இங்க பேச வேண்டாம், இங்க நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க யாரெல்லாம் தெரியுமா ஆட்சி என்ன என்னன்னு விளங்காம தூரத்துல இருந்து வந்து கொண்டு அவங்கதான் உங்களுக்கு பக்கத்துல இருப்பாங்க. கடைசியில நீங்க ஒரு வார்த்தை சொல்லி அது தலைகீழாக மாறி வேறு வடிவத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுவதை நீங்க விரும்ப மாட்டீங்க. மதீனாக்குவாங்க, மதீனால வச்சு பேசுங்க, உங்களுக்கு பக்கத்துல இருக்க போவதெல்லாம் படித்த புரிந்த நன்மக்கள் இருப்பார்கள் அப்படின்றாங்க. சுபஹானல்லாஹ், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அதெல்லாம் சரி வரானா பேசித்தானாகவே அப்படின்னு சொல்லல. சிலவங்க அப்படித்தானே எங்கேயாவது பேட்டி என்று கூப்பிட்டா மைக்கு கிடைக்கிறதுக்காக ஓடிடு விளங்கிட்டா. ஒரு டிவி சேனல்ல பேட்டி அரை உரை ஆடையோட கூப்பிடுறாங்க, பேட்டி முக்கியம் விளங்கிட்டா போயிரு. எதை கெடுத்த அரை உரை ஆடையோட கூப்பிட்டாலும் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன ஒரு என்ன நிகழ்ச்சி நடத்துற நிகழ்ச்சி எதை கெடுத்த கூப்பிட்டாலும் ஓடிடுறது. ஏன் மீடியா, நம்ம மீடியால நம்மள ஹைலைட்டட் ஆகும். அது இது இதா ஒரு அறிவாளியுடைய பண்பு. உண்டு அறிவு உனக்கு முழுசா சொல்ல கிடைக்கிற, நீ அறிமுகமாகாட்டி என்ன நீ தெரிஞ்ச குழப்பிட்டு வந்துடாத போய். அப்ப அந்த இடத்துல என்ன நம்ம போறது நம்ம மார்க்க எதுவும் பாக்குறது. உமர்லாம் விட்டு அப்படி சொன்ன உடனே உமர்லாம் என்ன சொன்னாங்கன்னா அப்படியா நான் மதீனாவுக்கு வந்தே பேசுறேன். மதீனால வச்சுத்தான் உமர் இப்னு கத்தாப் இந்த கிலாபத்தை பத்தி பேசுறாங்க. மக்கால சொன்னப்பட்ட விஷயத்துக்கு மறுப்பாக மதீனா மிம்பர்ல வந்து உமர் அதெல்லாம் பேச எங்க பேசணும் எதுல பேசணும்னு தெரிஞ்சு நான் பேசினாங்க. ஆனா அறிவு பொறுமையை வளர்த்துக்கணும், அறிவு பொறுமை, அறிவு பண்பாடு, அந்த சபர் வளர்த்துக்கணும். எதன் காரணம் இந்த இதுதான், இது வரலேன்னு வைக்கும் இந்த சப்ஜெக்ட் வரலேண்டா நம்ம தேடக்கூடிய இந்த அறிவு நம்ம பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் இதுல எந்த பிரயோஜனம். அதனால அடுத்தது இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஞாபகத்தை தந்திருக்க அறிவென்ற ஞாபகம், இந்த அறிவென்ற ஞாபகத்து அல்லாஹ் மிகவும் என்ன அதாவது அல்லாஹ் மிகவும் திருப்திப்படுத்தவும் முடிந்த மிக வேகமாக அல்லாஹ்வுடைய கோபத்திலும் விழ முடிந்த ஒரு ஞாபகத்து. மிக கவனமாக இருக்க வேண்டும். எனக்கு தெரியும் அப்படி என்ற வார்த்தையில ஒரு பொய் இருக்குமா இருந்தா மூசா அலை இஸ்லாத் அல்லாஹ் எதிர்த்த கொண்டு போன மாதிரி கொண்டு போவோம் எனக்கு தெரியும். அதே போல என்ன எத்தனையோ விஷயங்களை நம்ம அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுல நமக்கு இல்முள்ளவர் என்றது நீங்களே அல்லாஹ் வந்து வேகமாக என தண்டிப்பான் உணர்த்துறதுக்காக. அல்லாஹு தாலா பாவத்துல மூழ்கி இருக்கக்கூடிய ஒத்தனை சில பேரை தண்டிக்காம விட்டுவான், காரணம் அவனுக்கு எயில் இருக்காது, அதை பத்தி விளக்கம் இருக்காது. சாதாரண பாவம் செய்யறவங்களை அல்லாஹ் தண்டிச்சிருவான், காரணம் அவனுக்கு எயில்மை கொடுத்திருப்பான், சூழலை கொடுத்திருப்பான். சிலர் அல்லாஹு தாலா தண்டிக்க மாட்டான், அவனுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கும். சிலர் அல்லாஹு தாலா அவசரமா தண்டிச்சிருவான், சின்ன பாவமா இருக்கேன் அதை விட, காரணம் அவனுக்கு எந்த நிர்பந்தமும் இருக்காது. எனவே அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா நாங்க இந்த விஷயத்துல, அதனாலதான் ரசூல் அடிக்கடி துவா கேட்டாங்க அல்லாஹுமின்னி அவுது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, அல்லாஹுமின் அவுது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, யா அல்லாஹ் பிரயோசனம் என்னது அதாவது இல்லாத அறிவை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். அறிவு சார்ந்த அறிவு தொடர்பான துவாக்கள் வந்து ஷேக் யாசிர் மௌலவி அவங்களோட ஒரு யூடியூப் வீடியோ இருக்கு, நீங்க பார்க்கலாம். அதுல அறிவு சார்ந்த ஏற்கனவே பேசினது சரியா, அறிவு சார்ந்த துவாக்கள் என்ற தொகுப்பு இருக்கு, அதை நீங்க எடுத்து என்ன செய்யலாம்
அதுல வந்து துவாக்கள் அறிவு அறிவை நம்ம பண்படுத்துறதுக்காக வேண்டியுள்ள என்ன அந்த துவாக்களை நீங்க எடுத்து கேட்கலாம். ஏன்னா அது கட்டாயம் ஒரு இல்ம தேர்ற டைம்ல துவா இருக்கணும். குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லை, குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லைன்றது. ஆனா ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுரியாங்கிற துவா பாடம் இல்லை. எப்படி அது ஸ்பெஷல் துவா வேணுமா வேறவா? அப்ப இது ரப்பனா ஹப்லனா என்றது ஒரு அழகான ஒரு துவா. அந்த துவா பாடமாக்குற இல்ல குடும்ப அதானே ஒரு ஒற்றுமா ஒரு வாழ்க்கை சப்ஜெக்ட் என்ன நமக்கு பிரார்த்தனை இருக்கணும். இல்மு சரியாகணுமா? இல்ம பற்றி ஒரு துவா தெரியணும். பிரயோசனம் இல்லாத அறிவை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எனக்கு தார அறிவு வந்து அறிவு பிரயோஜனமா இருக்கும். ரப்பி சிதினி இல்மா அல்லாஹ் அறிவை எனக்கு அதிகப்படுத்து. அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டிருக்க கூடிய வேண்டிய ஒரு விஷயம் அல்லாஹும்மா என்ன அல்லி எனது அல்லிப்னி அல்லாஹும்மா ஃபக்கஹினி ஃபித்தீன் அல்லாஹும்மா ஃபக்கஹினி ஃபித்தீன் சுசலா இபுன பாசை கேட்ட துவாவை நான் எங்களுக்கு என்ன செய்ய கேட்கணும். அதனாலதான் அப்துல் தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருந்த நம்ம பார்க்கிறோம். யா முஅல்லிமா ஆதம் அல்லிம்னி யா முஃபஹ்ஹிமா சுலைமான் ஃபஹ்ஹிம்னி. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தா இடையில யாருமே இல்லையே, அதனால ஆதமுக்கு கற்றுக் கொடுத்த இறைவனும் எனக்கு கற்றுதான். சுலைமான் சாத்துக்கு விளக்கம் கொடுத்தா இடையில யாருமே இல்லை, சுலைமானுக்கு விளக்கம் கொடுத்தவனும் எனக்கு என்ன விளக்கம் தாண்டி கேட்ட துவாக்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கணும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாவிடத்துல தூய்மையான இஹ்லாஸை நம்ம இந்த அறிவு விஷயத்துல வரக்கூடும். எங்கட அறிவை இறைவன் அல்லாத ஒரு இலக்குக்காக மாற்றக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அதை உடனே நாம என்ன செய்யணும் கட் பண்ணுவதற்கு, உடனே நாம அழித்து விடுவதற்கு, அந்த பகுதிக்குள்ளே நம்ம போகாமல் இருப்பதற்கான முழு முயற்சியும் எடுக்கும். அறிவு நம்மளோட அறிவை ஃபித்னாவாக்கக்கூடிய எது வந்தாலும் உடனே நம்ம அதை என்ன துண்டிக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வர வேண்டும். பணிவானவர்களாக எவ்வளவு அறிவு கிடைச்சாலும் மறுமையை எங்களுக்கு அது மாற்றுமா என்கின்ற ஒரு சிந்தனையுடையவர்களாக அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் மாற்றி அருள் புரிவானாக. அதே நேரம் நம்ம தூய்மையா இல்ல அது இல்ல இது இல்ல இஹ்லாஸ் இல்லைன்னு சொல்றவனுக்கெல்லாம் நம்ம இஹ்லாஸா இருக்கிறோம்னு நிரூபிச்சுக்கணும் தெரியாது சரியா? அதெல்லாம் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கூலி தருவதற்கான ஒரே ஒரு அம்சம். இஹ்லாஸை அல்லாஹ்விடத்துல அடிக்கடி கேளுங்கள், துவா செய்யுங்க, அறிவு சார்ந்த பிரார்த்தனைகளை நிறைய செய்யுங்க. அல்லாஹு தஆலா என்னையும் பேசி என்னையும் கேட்ட உங்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இஹ்லாஸ் உள்ள மக்களாக தந்த அறிவை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா அதுக்கு கபூல் வைக்கப்பட்ட மக்களாக அல்லாஹு தஆலா அனைவரையும் ஆக்கிய முடிவானாக. அதமா இந்தி வல்ல இல்மு இந்த